ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி பத்தி. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கிரிப்டோ கரன்சிக்கான மீட்டிங்ஸ் வந்து நடக்குது. அதுவும் எம்எல்எம் மீட்டிங்ஸ் வந்து நிறைய நடக்குது. ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயின்னா என்ன, அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இல்லை டெக்னாலஜினா என்னென்னலாம் நிறைய வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது ரெண்டு முக்கியமான வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பெல்டெக்ஸ் காயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்எம் மூலமாக ப்ராஜெக்ட் பண்ணி இன்னைக்கு இதில் பெரிய லெவலில் போக போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்களில் வித்துட்ருக்காங்க. இதில் நிறைய மக்கள், ஏழை மக்கள், விவசாய மக்கள்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. படித்தவங்க கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது என்னன்னே தெரியாமல். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். நேற்று ஒரு சின்ன ஒரு 1 மினிட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இது ஒன்றுமே உனக்கு தெரியல, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு உனக்கு தெரியல, பெல்டெக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. மேபி இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அதை ப்ரொமோட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். பெல்டெக்ஸ் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அது வந்து பெல்டெக்ஸ்னா என்ன, டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு 1.5 hours வீடியோலாம் நான் டீட்டெயிலாக நான் பார்த்தேன். அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை இன்றைக்கி மக்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்குறது வாங்காத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சி ஏன் உருவாச்சு, ஏன் பிட்காயின் உருவாச்சுன்ற சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிட்காயினை வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலக நாடுகளில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் அந்தந்த கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி லோன்ஸாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எங்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்னு நான் நினப்பேன். ஆனால் 5 லட்ச ரூபா உனக்கு லோன் கொடுக்குறேன்ப்பா கார் லோன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன நினப்பேன், ஏன் 4.5 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் இல்லையா. அப்போ நிறைய பணம் எங்கிட்ட வரும்போது பணப்புழக்கம் அதிகும்போது அந்த பணத்துடைய மதிப்பு வந்து குறையுது. ஸோ இது வந்து தவறு. அதனால தான் நாங்கள் பிட்காயின் கொண்டு வரோம். இந்த பிட்காயினுடைய எண்ணிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அது ஸ்லோவாக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இதனுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து என்னாச்சுன்னா அந்த பர்பஸையே டிசால்வ் பண்ணிடுச்சு. இத்தரையும் வந்தது, இத்தரையுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு காயின்ஸுக்கு சப்ளைக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ காயின் தான் வரும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து என்னாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் பர்பஸை டிசால்வ் ஆயிடுச்சு. செகண்ட் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் வந்து நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கார், அவருக்கு வந்து நான் பணம் அனுப்பணும்னா ஒரு பேங்க்கை நான் அப்ரோச் பண்ணணும். பேங்க் மூலமாக போகும்போது ஒன்று லேட் ஆகும், ப்ளஸ் நான் அங்கே டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதனால நான் கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன்னா, நான் அப்படியே நான் கிரிப்டோ கரன்சி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு வேலெட் இருக்குது, அவருக்கு ஒரு வேலெட் இருக்குது, அவரும் பிட்காயின் வச்சிருக்காரு அப்படின்னா நான் ஈஸியாக நான் எனக்கு வந்து நான் இங்கேருந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற முடியும், அவர் பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டிரான்சாக்ஷனுக்கு இப்போ நான் வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பிட்காயின் நான் வாங்கணுன்னா என் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் நான் வாங்கி ஆகணும். அப்போ அந்த பிட்காயினை அவர் ரிசீவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவரோட வேலெட்டில் வந்துருச்சுன்னா அவர் என்கேஷ் பண்ணோன்னா அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ பேங்கிங் சிஸ்டம் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி வந்து இயங்காது. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பர்பஸுமே டிசால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படிப்பா இந்த கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் எல்லாம் ஏறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிஸ்குள்ள ட்ரேடர்ஸ் பூந்துட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 9:30 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 3:30 மணி வரைக்கும் ஷேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இந்த கமாடிட்டி ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஆனால் 24 மணி நேரமும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஸோ 24 மணி நேரமும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இந்த கிரிப்டோ கரன்சியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்ததுனால என்னாச்சுன்னா, இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்குள்ளே பூந்துட்டாங்க. அவங்க இதை ட்ரேடிங் பண்ணி ஒவ்வொரு ப்ரைஸையும் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பிட்காயினை வாங்குறாங்க, இன்னொருத்தவங்க அந்த பிட்காயினை விற்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனை வந்துட்டு வேலிடேட் பண்ணுறதுலாம் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்ஸை வந்து வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் வந்து மைனிங் சொல்கிறாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க்கு தான் நடக்குது. ஒன்று வந்து ட்ரேடிங் நடக்குது, இன்னொன்று இந்த காயின்ஸை வாங்குறவங்க விற்கிறவங்க இதையெல்லாம் வந்து ப்ராப்பராக வேலிடேட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து மைனிங், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குதே தவிர வேறு ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ மக்களுக்கு பயன்படணும். ஸோ எந்த பயனுமே இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கிரிப்டோ கரன்சின்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் தயாரிக்கிறீங்கன்னா அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை மக்கள் வாங்குவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் வந்து கரன்சியை உருவாக்குறீங்க அப்படின்ற போது
அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான வேலை. ஏன்னா ஒரு கரன்சி தயாரிக்கிறதுன்றது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யும்போது கவர்மெண்ட் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க, இது பெருசாக வளர விட மாட்டாங்க. அதை வந்து கவர்மெண்ட் இப்போ என்னமா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நீ என்ன வேணால் வாங்கிக்கப்பா வித்துக்கும், ஆனால் எனக்கு டேக்ஸ் கட்டிடு அப்படின்றாங்க. அப்படி தான் சில கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் சில கவர்மெண்ட் சைனாலாம் வந்து பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இது ஒத்து வராது, நீங்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க, சில பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை. இப்போ பெல்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ரைவசி காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரைவசி காயினுங்கும்போது என்னென்னா, ட்ரான்சாக்ஷன் என்ன நடக்குது, லெஜர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரைவசி காயின் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப் கிடையாது. ப்ரைவசின்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய டிரான்ஸ்பரன்சி இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குன்னு வச்சிங்களா, பினான்ஸ் மாதிரி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு, இந்தியாவில் வந்து காயின் டிசிஎக்ஸ் இருக்குது, வெசிரெக்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் நீ லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்த பெல்டெக்ஸ் காயினை லிஸ்ட்டே பண்ணலை. அப்படி லிஸ்ட் பண்ணால் என்ன ஆகுனா, நிறைய பேர் வாங்குவாங்க விற்பாங்க, அந்த ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஓனர்ஸ். ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு அப்படின்னா என்னாகும், இவங்களால ப்ராப்பராக ஒரு காயினை விற்க முடியாது, வாங்க முடியாது, இவங்களுடைய நினைக்கிற ப்ரைஸுக்கு இந்த ப்ரைஸை ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அதனால் ரொம்ப ப்ரைவேட்டாக இதை வந்து வச்சுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பீச் சேட்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. பீச் சேட்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் வந்து உடனே நம்மளும் நானும் ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதை வந்து யார் வேணாலும் கண்காணிக்க முடியும், என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணால் கண்காணிக்க முடியும், இல்லை கவர்மெண்ட்டே நினச்சா கூட அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பீச் சேட்டில் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி சொல்கிறது சேஃபாக அன்சேஃபாக? இப்போ பீச் சேட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறாரு, தவறான வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்புகிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ட்ராக் பண்ண முடியும்? இல்லை ஒருத்தர் வந்து கொலையே பண்ணுறாரு ஒருத்தரை, அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பீச் சேட்டில் நடந்திருக்கு அப்படின்னா எப்படி ட்ராக் பண்ண முடியும் கவர்மெண்ட்டால்? ஸோ வந்து இது வந்து ரொம்ப செக்யூர் சேஃப்னு சொல்கிறதே வந்து பின்னாடி டிஸ்அட்வான்டேஜாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி பற்றி சொல்கிறாங்க. அது வேர்ல்டுலேயே வந்து டாப் 4 காயினில் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீட்டிங்லாம் நடந்து இந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவாக இருக்குது. 3 மந்த்ஸில் நாங்கள் டாப் நம்பர் 1ல் வருவோம், நம்பர் 5லாம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ் முன்னாடியே. ஆனால் இன்றைக்கி ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய காயின் மார்க்கெட் கேப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரேங்கே வந்து பார்த்திங்கன்னா 264 என்னமோ இருக்குது. வேர்ல்டில் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2700 லெவலில் தான் ரேங்கிங்லேயே இருக்குது. ப்ளஸ் அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்காக மாறிடுவோன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க இன்னும் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் இருக்காங்க, ப்ராப்பராக பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. அவங்க காயினுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து இன்றைக்கி வந்து 3 ரூபாவில் தான் இருக்குது. முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஷரியா கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியுமானே தெரியல, சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஷரியா கம்ப்ளைண்ட்னா என்ன? இப்போ நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் நாங்கள் செல் பண்ணும்போது ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே இருக்குது. ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பணம் வந்து ஒருத்தர் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பணத்தை வந்து ஒரு பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது அதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது. ரெண்டாவது, சூதாட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. நாலாவது விஷயம், ஏதாவது ட்ரக்ஸுக்கு வந்து இந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பெல்டெக்ஸுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்குற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கொண்டு வந்திருக்காங்க, காயின் ட்ரேடிங் கொண்டு வந்திருக்காங்க, அல்கோ ட்ரேடிங் கொண்டு வந்திருக்காங்க, இது மாதிரி ட்ரேடிங் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு, ட்ரேடிங்கிறதே கேம்பிளிங் தான். அப்போ ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டு இது எப்படி சரியாக கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு தான் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்து வச்சுருக்கான். இது என்னதான் கான்செப்ட்னே புரியல. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப் செயின் பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஆஃப் செயின் பேமெண்ட் சொல்யூஷன் நான் ஒன்று கொண்டு வர போகிறோம். அது கொண்டு வந்துடும்னா இன்டர்நெட்டே இல்லாமல் நான் பணத்தை வந்து ஒருத்தங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இன்டர்நெட்டே இல்லாமல் பணத்தை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? கேஷாக கொடுத்து வாங்கிப்பீங்களா? ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனமான திட்டமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு வேலெட் வச்சுருப்பீங்க, வேலெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த வேலெட்லேருந்து என் பேங்க் அக்கௌண்ட்டு நான் பணத்தை கொண்டு வரணும்னா இன்டர்நெட் வேணும் இல்லை? ஸோ இது மாதிரி முட்டாள்தனமான திட்டங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக மீட்டிங்கில் சொல்லும்போது ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்குது. விஷயம் தெரியாதவங்க கண்டிப்பாக நம்பிடுவான். பட் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிக்கலாக ஒரு அரை மணி நேரம் பேசும்போது நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமா, ஒருவேளை நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நம்பிக்கை இல்லாததுனால, இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நமக்கு வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு கொஞ்சம் நினைக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செஷன் போச்சு. அந்த செஷன் தான் இதை எப்படி பிஸ்னஸாக நம்ம கொண்டு வர்றது, இதில் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ தெரிஞ்சு இது மிகப்பெரிய ஸ்கேமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன்.
ஸோ இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பேரில் பணம் சம்பாதிக்கிறது? ஓகே, டெக்னாலஜி சொல்லிட்டேங்கப்பா, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, அப்போ தான் சொன்னார் இதில் வந்து நீங்கள் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைடர்னு ஒரு லெவல் இருக்குது. டிசைடர் லெவல்னால் நீங்கள் வந்து 10,000 காயின் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாங்க. 10,000 காயின்னா என்ன, இன்றைக்கி மதிப்பு வந்து அது 3 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 10,000 காயின்ஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அடிஷ்னலாக ஒரு 5,000 காயின் கொடுத்துட்றாங்க, போனஸாக எனக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேணும்னா இப்படி இன்வெஸ்டராகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கீழே லெஃப்ட்டு ரைட்டுன்னு 5 பேர் சேர்த்து விடணும். ஸோ மொத்தமாக 10 பேரை சேர்த்து விடணும். ஸோ 10 பேரை சேர்த்து விடணும்னா இன்றைக்கி 3 ரூபா அதனுடைய மதிப்பு அப்படின்னா, டோட்டலாக நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து பணத்தை கொண்டு வரணும். எனக்கு கீழே நான் 30,000 ரூபா போடுறேன்னா, எனக்கு கீழே லெஃப்ட்டில் 5 பேர் ரைட்டில் 5 பேர் அப்படின்னா 10 பேரை நான் சேர்த்து விடணும். 10 பேரை சேர்த்து விடணும்னா நான் 3 லட்ச ரூபா பணம் கொண்டு வரணும். 3 லட்ச ரூபா கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ரூபா நான் வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி நான் வந்து ஒரு 10 பேரை சேர்த்து விட்டேன், அந்த மாதிரி நான் 4 பேரை சேர்த்து விடணும். லெஃப்ட்டில் 2 பேர், ரைட்டில் 2 பேரை நான் வந்து சேர்த்து விடணும். அது உருவாக்கணும். அந்த சேர்த்து விட்டவங்களையும் நான் உருவாக்கலாம். அப்படி உருவாக்கணும்னா நான் அதுக்கப்புறம் ஒரு 75,000 ரூபா சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் 12 லட்ச ரூபா பணத்தை உள்ளே கொண்டு வரணும். இவ்வளோ பணத்தை நான் போட்டால் மட்டும்தான் நான் ஒரு 75,000 ரூபா மாதம் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த 12 லட்ச ரூபா வந்து என்னை நம்பி இருக்கிறவங்க பணத்தை போடணும். ஸோ இது MLM இல்லாமல் வேறு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரிப்டோ கரன்சின்ற ஒரு கான்செப்டை இன்டர்நெட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவார்ட்ஸுன்ற பேரில் மாதம் 3% 4% ரிவார்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் MLM-ல நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகிறவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆம்வே பண்ணுறவங்க இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, வெஸ்டீஜ் பண்ணுறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய MLM-ல ஊறி போனவங்களுக்கு புதுசு புதுசாக கான்செப்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு வந்து மக்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக கான்செப்டில் சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய மக்கள் வந்து பணத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய ஊர்களில் நடந்துகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி கிராமங்களில் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கிராமங்களில் மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். இப்போ ரீசெண்டாக வேலூரில் நடந்துச்சு, IFS கம்பெனி நிறுவனம் வந்துட்டு பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் 8,000 ரூபா வரும். இது வந்து 5-6 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷேர் ட்ரேடிங்கில் பணத்தை போடுவாங்க, பணத்தை போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் உங்களால் ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியாது இல்லை, நாங்கள் பணத்தை போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் 8,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கா ஒரு நாள் அந்த கம்பெனி மூடணும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10,000 ரூபா போட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 1 லட்ச ரூபா போட்டான், 1 லட்ச ரூபா போட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 10 லட்ச ரூபா போட்டான், அப்புறம் 1 கோடி ரூபா போட்டான், 10 பேரை சேர்த்து விட்டான். இப்போ கடைசியில் உங்களுக்கு 1,000 கோடி வந்து நஷ்டம். இன்னைக்கு கம்பெனி வந்து மூடிட்டாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி பணத்தை கலெக்ட் பண்ணி எப்படி மக்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் போட்டவங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கலெக்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுமேல் யாராவது நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த விஷயமா, அதில் வந்து மக்கள் கொஞ்சம் அவேராக இருங்க, இந்த மாதிரி திட்டங்களை பணத்தை போடாதீங்க. முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் வந்து இதை பற்றி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிரிப்டோ கரன்சினா என்ன எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி சில மணிலாம் நான் வச்சுருக்கேன். நான் காயின் டிசிஎக்ஸில், இத்தேரியமில், பிட்காயினில் நான் பணத்தை போட்டு வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, எதுவும் தெரியாமல் நம்ம இப்போ பேச கிடையாது. ஸோ அதனால் தெரிஞ்சதுனால தான் இதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சிக்கே வந்து ஃபியூச்சர் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. அப்படியே இருக்கும், ஃபியூச்சர் இல்லாமல் போகாது. ஏன்னா ஷேர் ட்ரேடிங்கில் மக்கள் இருக்காங்க, அதை கண்டிப்பாக ஏற்றி விடுவாங்க. இன்றைக்கி இறக்கி விட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் ஏற்றி விடுவாங்க. அன்றைக்கி வந்து பணம் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லா கிரிப்டோ கரன்சியும் மேலே போகாது. இந்த மாதிரி பெல்டெக்ஸ் மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இதை செய்யுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னா அதை செய்யாதீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அந்த பொருள் யாருக்காவது பயன்படுதான்னு கொஞ்சம் யோசிங்க. இது யாருக்கும் பயன்படலை அப்படின்னா அதில் பணத்தை போட்டு எந்த யூஸுமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு நாள் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் ட்ரை பண்ணோம், டெக்னாலஜியில் பிரச்சனை, அதனால் 0 ஆகிடுச்சுன்னு கையை விரிச்சிருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரிப்டோ கரன்சிஸில் நிறைய கரன்சிஸ் வந்து 0 ஆகிருந்திருக்கு. கிரிப்டோ கரன்சியில் கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம கவர்மெண்ட் கூட இன்னும் ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் கொண்டு வர கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் வந்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க, அந்த கடன் திரும்ப வரலை. அப்போ NPA அதிகமாகிடுச்சு, அப்போ பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்க, அந்த பேங்க்கோட ஆப்ரேஷனை நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, மற்ற பேங்க்ஸ் எல்லாம் அந்த பேங்க்கில் முதலீடு பண்ண வச்சு அந்த பேங்க்கை காப்பாற்றிட்டாங்க. அந்த பேங்க்கில் டெபாசிட்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் டெபாசிட்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு யாருக்கும் நஷ்டம் ஏற்பட கிடையாது. பட் கிரிப்டோ கரன்சியில்
ரெகுலேஷனே இல்லாத போது கவர்மெண்ட் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதாவது பணம் கிடச்சதுன்னா வாங்கி கொடுப்பாங்க. இந்தியாவில் wall.com ஒரு வெப்சைட் இருந்தது, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போது யூடியூப் மூலமாக ஏகப்பட்ட விளம்பரங்கள் பண்ணாங்க, பேப்பரில் விளம்பரம் பண்ணாங்க. நிறைய பிஆர் சுந்தர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், லைவாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 லட்சம் 20 லட்சம் நான் லா இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், நானும் இதில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி போட்டார். அவருக்கு பல கோடி சொத்து இருக்குது, அதில் வந்து ஒரு 20 லட்சம் போட்டு நஷ்டம் ஏற்பட்டால் அவருக்கு ஒன்றுமே இல்லை. wall.com மூடினா நான் என்ன பண்ண முடியும்னு கைவிரிச்சிட்டார். அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பணம் கண்டிப்பாக ஜீரோ தான் ஆகும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பணத்தை நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்குன்னு ரெகுலேஷன்ஸ் இல்லாதனால wall.com வந்து பணத்தை வாங்கி என்னென்னமோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் பேங்க் வந்து ஒரு பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தணும்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அந்த மாதிரி ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. wall.com என்ன பண்ணாங்க, இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் போடுவோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று இருக்குது, அதில் போட்டிங்கன்னா நான் 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் பண்ண முடியாது. ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் இல்லாதனால இவங்க என்ன வேணால் பணத்தை பண்ண முடியும், கடைசியில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கம்பெனியை மூடிட்டும் போக முடியும். ஸோ அதனால் கிரிப்டோ கரன்சிஸில் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இத்தேரியம், பிட்காயின் அந்த மாதிரி நல்ல வெல் நோன் மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் போடுங்க. அதுவும் ரிஸ்க்கு தான், ஃப்யூச்சரில் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு போக முடியும். அப்படி விற்றுட்டு போகும்போது லாபம் வந்துச்சுன்னா 30% கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்னுடைய சஜஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸில் போட்டு பணத்தை தொலைக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். நன்றி.